வாங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து கரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து மூலிகையில் வந்து நம்ம ஆவி பிடிக்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வேப்ப இலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து யூக்லிப்டஸ் வந்து தைல மரத்தோட அந்த இலைகளும், இது வந்து ஆரஸ்பதின்னு சொல்லுவாங்க, இந்த அந்த இலையும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இலை. நாள்பட்டு சளியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நொச்சி இலை தாங்க இது. இது வந்து அந்த மரத்துலேருந்து நான் ஒடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வந்து கழுவி வச்சுருக்கேன். நொச்சி மரத்தோட அந்த இலை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, மஞ்சத்தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க, மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க, இதை வந்து நசுக்கிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இலையாக வந்து கிள்ளி நம்ம வந்து தண்ணியில் போடணுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டதுக்கப்புறம் இது வந்து வேப்ப இலையை ஒன்று ஒன்றா கிள்ளி நம்ம வந்து போட்டுக்கலாங்க தண்ணியில். நான் அந்த குண்டான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பெரிய குண்டானாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து ஆவி பிடிச்சா அந்த ஆவி வந்து நம்ம முகத்தில் படுற அளவுக்கு நம்ம வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஆவியை நல்லா இழுக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும். வேப்ப இலையிலெல்லாம் நம்ம வந்து உருவி எடுத்து போட்டுக்கலாங்க. தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சேர்த்துக்கணும். ஏன்னா இலைகளில் புழு வந்து இருக்கும், அதனால் நல்லா உதறிட்டு தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தைல மரத்தோட இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். யூக்கலிப்டஸு அந்த இலையோட பேர். அதோட இலைகளை வந்து நம்ம ஆஞ்சு ரெண்டாக கிள்ளி நம்ம போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த தைல மரத்தோட அந்த இலைகள் வந்து நல்ல வாசத்துக்காகவும் நல்ல தைல ஸ்மெல் வரும், அதனால் நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா இதாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டாக கிள்ளி அதை வந்து சேர்த்துக்கணும் தண்ணியில். ஏன்னா நஞ்சு சளி எல்லாமே நல்லா கரைச்சி எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறோம். அந்த இலைகள் வந்து நல்லா கொழுந்து இலையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நான் வந்து கொழுந்து இலையாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன். நொச்சி கொத்து அந்த இலையும் நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். உருவி அப்படியே நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுங்க. நொச்சி இலையும் நல்லா பிஞ்சி இலையாக இருந்தால் நல்லா தேவலைங்க, அதுக்காக தான். அதையும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம எல்லா இலையுமே நல்லா ரெண்டு தடவை கிள்ளி கிள்ளி போட்டோன்னா ரெண்டாக வந்து நல்லா ஆவி வந்து நல்லா பிடிப்பதற்கும் சளி வந்து கரைச்சி வெளியில் எடுக்கிறதுக்கும் நல்லா இதாக இருக்குங்க. வேப்ப இலைகளும் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி நசுக்கி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து மஞ்சள் வந்து
இந்த அளவுக்கு வந்து இருக்கணுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதியணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். டவுனில் உள்ளவங்களுக்கு நொச்சி இலையும் யூக்கலிப்டஸ் இலையும் கிடைக்கலன்னா வேப்ப இலையும் மஞ்சள் தூள் இஞ்சி மூணையும் சேர்த்து நம்ம வந்து ஆவி பிடிச்சிக்கலாங்க. மூடி போட்டு நல்லா நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு வந்து வேப்ப இலை வந்து பச்சையாக தாங்க இருக்கும், மற்ற இலைகள் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து வேப்ப இலைகள் வந்து அது பச்சையாக தான் இருக்கும். நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தது நல்லா கொதிஞ்சாதாங்க நல்ல ஸ்மெல் வரும். நெஞ்சு சளி வந்து நல்லா கரைச்சி வெளியில் எடுத்துரும். மூக்கு வந்து அடைச்சிருந்ததுன்னா வாயை நல்லா திறந்து வச்சுட்டு நல்லா வாய் வழியாக நம்ம வந்து அந்த காற்றை இழுக்கும்போது அந்த ஆவியை வந்து இழுக்கும்போது நல்லா இதாக இருக்குங்க. சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும். நல்லா வாய் வழியாக நல்லா இழுத்துக்கலாங்க. இழுத்துட்டதுக்கப்புறம் நல்லா ரிலீஃபாக இருக்கும், சளி எல்லாம் கரைஞ்சிடும். மூக்கு அடைப்பு வந்து உடனே சரியாயிடும். நாள்பட்ட சளியாக இருந்தாலும் கட்டி சளியாக இருந்தாலும் சீக்கிரமே கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. வாரத்தில் மூணு நாள் நம்ம வந்து இதை வந்து இது மாதிரி செஞ்சோன்னா சளி வந்து முழுவதுமே கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிஞ்சாதான் நல்லா இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம வேப்ப இலை வந்து பச்சையாக தாங்க இருக்கும், ஏன்னா வந்து அது வந்து வெந்து கலர் மாறாது. மற்ற இலைகள் எல்லாமே வந்து நல்லா கலர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா கொதியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.